Women Entrepreneurs India Nadatum Kovai Expo 2022 Bram Madamada Vartagakan Kashi May 7 மற்றும் 8 தேதிகளில் கோயம்புத்தூரில் நடக்க உள்ளது. லட்சக்கணக்கான வாடிக்கையாளர்களிடம் உங்கள் வர்த்தகம் சென்றடைய கோவை எக்ஸ்போ 2022 ஸ்டாலை புக் செய்யுங்கள். For stall booking please contact 7708612877. இப்போ மகர லக்னத்துக்கு 4ஆம் இடத்துக்கு ராகு வந்தாரு. கும்பம், மீனம், மேசம் இங்க வந்துட்டார் ராகு 4ஆம் இடத்துக்கு. யாருக்கெல்லாம் வீடு இல்லையோ அவங்கள வீடு வாங்குவாங்க. யாரெல்லாம் வீடு வைக்கணும் இந்த வித்துக்க இதா ராகு. தோசையை திருப்புவது ராகு. அப்ப சூரியன் மேல ராகு வந்தா என் உயிரிலும் மேலான என் குருநாதர் அவர்தான் சனி சூரியனுக்கு கண்ணாடி உடைக்கணும்னு ஒரு பரிகாரம். நான் சூரிய ராகுக்கு கண்ணாடி மாத்திக்கிட்டேன். இப்போ ஒரு ஜாதகத்துல குரு வந்து 8ஆம் இடத்தில் இருந்து அது மேல ராகு வரும் பொழுது அவங்களுக்கு அந்த குருவினால் வரக்கூடிய பாதிப்பு அவங்களுக்கு அதிகமா வரும். அப்ப அவங்களுக்கு வந்து பம்பரம் உடைக்கிறது ஒரு பரிகாரம். திருமண முகூர்த்த நேரத்துல கர்நாடக வித்வான்களை கூப்பிட்டு கேளுங்க. ஆனந்த பைரவி ராகம் தான் வாசிப்பாங்க தாலி கட்ட போறதுக்கு முன்னாடி. ஏன்னா ஆனந்த பைரவி ராகம் செவ்வாய் தோஷத்தை கண்ட்ரோல் பண்ணும், பிளட் பிரஷரை கண்ட்ரோல் பண்ணும், டயாபெட்டிக்கெல்லாம் பரிகாரம் இருக்கு. இப்போ ஒரு விபத்து நடக்குது, இப்போ ஒரு எர்த்குவேக்கே நடக்குது, இப்போ உதாரணமாக சுனாமியில் நிறைய பேர் இறந்தாங்க. அந்த இந்த கூட்டத்தில் அவங்க மரணம் அடையணுங்கிறது ஆல்ரெடி ஃபிக்ஸடு. இறைவன் பொல்லாதவன், கொடியவன், நல்லவன். இறைவனே பொல்லாதவன், இறைவனே கொடியவன், இறைவனே நல்லவன். ஒன்றா இணைச்சி காலி பண்ணுறது அவர் தான். கிரெடிட் கார்டுக்குன்னே பரிகாரம் இருக்குது தாயி. கிரெடிட் கார்டு தோஷத்துக்குன்னே பரிகாரம் இருக்குது. அது எப்படி கட்டுறது, அதுக்கு என்ன பரிகாரம் செய்யணும், இதெல்லாம் இருக்குது. இப்போ உதாரணமாக ஒருத்தர் வந்து 24ஆம் தேதி பிறந்திருக்காரு அப்படின்னா நாளை 2ஐயும் கூட்டினா 6. அங்கே சுக்கிரன் அவருக்கு பலமாக இருக்கணும். பலமாக இருந்தால் ஜாதகர் ஜெயிப்பார், இல்லைனா. ஆதர ஆன்மீக நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைய நிகழ்ச்சியில் நம்ம கூட பிரபல ஜோதிடர் விஜய் பண்டிட் அவர்கள் தான் இருக்கிறாங்க. வணக்கம். வணக்கம், வாழ்க வளமுடன். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் தாயி, சொல்லுங்க தாயி. கண்ணாடி உடைப்பதெல்லாம் வந்து பரிகாரமா அப்படின்றது வந்து நிறைய பேரோட கேள்விகள் இருக்கும் இல்லையா? ஆனால் நீங்க கண்ணாடி உடைப்பதும் ஒரு பரிகாரம் தான் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. ஆமாம், கண்ணாடி உடைத்தல்ங்கிறது இதெல்லாம் நான் கண்டுபிடிச்சதெல்லாம் எதுவும் கிடையாது. ஏற்கனவே இந்த ஜோதிடத்துறையில் நிறையா ஜாம்பவான்கள் இதெல்லாம் சொன்னது தான். நான் ஒன்றும் எதையும் புதுசாக சொல்லலை. என்னுடைய ஸ்டைலுக்கு கொஞ்சம் மாற்றிக்கிட்டேன், அவ்வளோதான். ஒரு குருநாதர் இருந்தார் இங்கே, அவர் வந்து சனி சூரியனுக்கு கண்ணாடி உடைத்தல்னு அவர் சொல்லுவார். நான் சூரிய ராகுக்கே கண்ணாடி உடைக்க சொல்கிறேன். சூரியன் ஜாதகத்தில் 8ஆம் இடத்துல இருந்தாலும் கண்ணாடி உடைக்க சொல்கிறேன். அந்த சூரியன் வந்து பாதிப்பில் இருந்தால் அவங்களுக்கு வந்து அந்த சூரியனுடைய கண்டென்ட்டு அவங்களுக்கு நிறையா தொந்தரவு பண்ணும். சூரியன் தான் கண்ணாடி, சூரியன் தான் வெளிச்ச கிரகம். அப்போ இவங்களுக்கெல்லாம் அந்த மாதிரியான பரிகாரம் கண்ணாடி உடைக்கிறது. அந்த சூரியன் மேலே கோச்சாரத்தில் ராகு கேது வந்தால், இப்போ உதாரணமாக இருந்தால் ஐப்பசி மாதம் பிறந்தவங்க, சித்திரை மாதம் பிறந்தவங்க, அதே மாதிரி பார்த்திங்கன்னா மார்கழி மாதம் பிறந்தவங்க, ஆவணி மாதம் பிறந்தவங்களுக்கு இந்த பாதிப்பு இருக்கும். அவங்களுக்கெல்லாம் சூரியன் அங்கே இருக்கும். ஆவணி மாதம் பிறந்தவங்களுக்கு சிம்மத்தில் சூரியன், ஐப்பசி மாதம் பிறந்தவங்களுக்கு துலாத்தில் சூரியன், மார்கழி மாதம் பிறந்தவங்களுக்கு தனுசில் சூரியன், சித்திரை மாதத்தில் பிறந்தவங்களுக்கு மேசத்தில் சூரியன். இப்போ இந்த ராகு கேது இந்த பெயர்ச்சி இந்த வீடுகளை பூரா இயக்குது. இப்போ இந்த இடத்துல அவங்களுக்கு சூரியன் இருக்கும். அவங்களுக்கெல்லாம் இந்த மாதம் பிறந்தவங்களுக்கு சூரியன் அங்கே தான் இருக்கும். ஒரு மேலதிகாரியால் டார்ச்சர் ஏற்படும். அவங்க வேலை பார்க்கக்கூடிய நிர்வாகத்தில் பெரிய குளறுபடி ஏற்படும். அந்த நிர்வாகத்தில் ஒரு கம்பெனி, ஒரு 4-5 கம்பெனி இருந்தால் ஒரு கம்பெனியை விற்றுருவாங்க, அல்லது ஒரு கம்பெனியை வாங்குவாங்க. ஒரு ஐடி செக்டாரில் இருந்தால் அவங்க கம்பெனி இன்னொரு கம்பெனி டேக் ஓவர் எடுக்கும், அல்லது இன்னொரு கம்பெனி இவங்க கம்பெனி டேக் ஓவர் எடுக்கும். மேலதிகாரி மாறிடுவார், புதுசாக ஒரு அதிகாரி வந்து டார்ச்சர் பண்ணுவார். சூரியங்கிறது கௌரவம், சூரியங்கிறது தலை. அப்போ தான் தலைவலி அதிகமாக இருக்கும். இந்த மாதம் பிறந்தவங்களுக்கு சர்ச் பண்ணிக்கிற சொல்லுங்கள், ஆய்வு பண்ண சொல்லுங்கள். தலைமுடி பூரா கொட்டிக்கிட்டு கிடக்கும். தலைமுடி பூரா பயங்கரமாக இப்படி சீவனா தலைமுடி பூரா கையில் வந்துக்கிட்டு இருக்கும். அப்போ அதே மாதிரி பார்த்திங்கன்னா அரசாங்கத்தினால தொந்தரவு அவங்களுக்கு அதிகமாக இருக்கும். இவர் 20 அடி ரோட்டை இழுத்து கட்டியிருப்பார் என்றைக்கோ. அது வரைக்கும் அரசு அதிகாரி வந்து பார்த்துருக்க மாட்டார். அவர் ஜாதத்தில் சூரிய மேலே என்றைக்கு ராகு வந்துச்சோ அன்னைக்கு தான் கார்பரேஷன்லேருந்து வருவார். யோ, நீ ரோட்டை வீட்டை வந்து 20 அடி வெளியில் இழுத்து கட்டியிருக்கிற அப்படின்னு இப்போ தான் அவங்களுக்கு டார்ச்சர் வரும். உங்கள் ஜாதகத்தில் இப்போ நான் சொன்னேன் இல்லை, மேசத்தில் சூரியன், சிம்மத்தில் சூரியன், துலாத்தில் சூரியன், தனுசில் சூரியன். மாதமாக சொன்னால் சித்திரை மாதம் பிறந்தவங்க, ஆவணி மாதம் பிறந்தவங்க, ஐப்பசி மாதம் பிறந்தவங்க, மார்கழியில் பிறந்தவங்க, சித்திரையில் பிறந்தவர்களுக்கு இப்போ பிரச்சனை இருக்கும். தாளமுடி கொட்டிக்கிட்டு இருக்கோம், கண்ணாடி போட்டிருப்பாங்க, கண்ணு பவர் அது போட்ட கண்ணாடி பவர் பத்தாது, எக்ஸ்ட்ரா பவரை கூட்டி போடுற மாதிரி வரும், தலைவலி அதிகமாக இருக்கும், தலைமுடி கொட்டிக்கிட்டு இருக்கும். அது வரைக்கும் மொட்டை மாடியில் ஏறி போய் பார்த்துருக்க மாட்டாங்க, வீட்டை கட்டி வச்சுருப்பாங்க, மழை வெஞ்சி தண்ணி பூரா அடைச்சி நிற்கும். அப்போ தான் அந்த சூரிய மலை ராகு போனால தான் விறுவிறு மாடியில் ஏறி பார்க்கும், என்ன மொட்டை மாடியில் பூரா தண்ணி தேங்கி கிடக்கு, ஓ இங்கே அடைச்சிருக்கோ அதை க்ளீன் பண்ணு. ஒருத்தர் எலெக்ஷன் இப்போ உள்ளாட்சி தேர்தல், அப்போ அவருக்கு சூரியன் மலை ராகு, இது வரைக்கும் அவர் பதவியில் இல்லை, இப்போ பதவிக்கு வருவீங்க அப்படின்னு சொல்லியாச்சு. ஏற்கனவே இன்னும் தோத்தைகளா, ஏற்கனவே இன்னும் தோற்றேன் சார், உங்கள் வீட்டு மொட்டை மாடியில் நிறைய வேஸ்டேஜ் வச்சுருக்கீங்களான்னு. ஆமாம் சார் நிறையா இருக்குது சார். சார் சூரியங்கிறது தலை, ஒரு அளவுக்கு மேலே பாரம் இருக்கணும் போல. மொட்டை மாடியை சுத்தம் பண்ணுங்க நீங்கள் ஜெயிப்பீங்க. எது மொட்டை மாடியை ஜெயிச்சு க்ளீன் பண்ணால் நான் ஜெயிப்பேனா? ஆமாம் சார் சூரியன் தான் மொட்டை மாடி, சூரியன் தான் தலை, ஒரு அளவுக்கு தானே தலை லோடு தாங்கும், அதுக்கு மேலே தான் லோடு தாங்காதில்ல. அப்போ ராகு அங்கே வருது. இதுவரை பதவியில் இல்லாத உங்களுக்கு பதவி கிடைக்கும், பதவியில் இருக்கிறவங்களுக்கு பதவியை கழட்டி விட்டுரும். இதுதான் ராகு. ராகுங்கிறது தோசையை திருப்புறது. அப்போ அந்த சூரியன் மேலே ராகு வரும்போது, இப்போ உதாரணமாக ஒருத்தருக்கு உதாரணமாக சொல்கிறதா இருந்தால், உங்கள் லாஜிக் உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்கிறதா இருந்தால், ஒரு மகர லக்கணம் வச்சுக்குவோம் ஃபார் எக்ஸாம்பிள். இப்போ மகர லக்கணத்துக்கு 4ஆம் இடத்துக்கு ராகு வந்துட்டார். மகர லக்கணத்துக்கு 4ஆம் இடத்துக்கு ராகு, மகரம் கும்பம் மீனம் மேஷம் இங்கே வந்துட்டார் ராகு 4ஆம் இடத்துக்கு. யாருக்கெல்லாம் வீடு இல்லையோ அவங்களாம் வீடு வாங்குவாங்க. ராகு உள்ளே வருவார். யாருக்கெல்லாம் வீடு இல்லை வீடு இல்லை வீடு இல்லை, ஐயா மகரலக்கணை யார் மகரலக்கணை யார் மகரலக்கணை யார், எனக்கு வீடு இல்லை எனக்கு வீடு இல்லை, கை தூக்கு கை தூக்கு, இந்த வச்சுக்க வச்சுக்க வச்சுக்க, இதான் ராகு. யாரெல்லாம் வீடை வைக்கணும் இந்த வித்துக்க வித்துக்க வித்துக்க, இதான் ராகு. தோசையை திருப்புவது ராகு. அப்போ சூரியன் மேலே ராகு வந்தால், இன்னொரு குருநாதர், என்னுடைய பெரும் மதிப்புக்கு மரியாதைக்குரிய என்னுடைய குருநாதர், என் உயிரிலும் மேலான என் குருநாதர், அவர் தான் சனி சூரியனுக்கு கண்ணாடி உடைக்கணும்னு ஒரு பரிகாரம். நான் சூரிய ராகுக்கு கண்ணாடி மாற்றிக்கிட்டேன். ஸோ ஒரு குருநாதர் இல்லாமல் ஒரு கலை நமக்கு வராது. இந்த தென்னிந்தியாவின் ஒரு மாபெரும் ஞானி, அவருடைய விஷயத்தை கொஞ்சம் எடுத்திருக்கிறேன், அவர் சாப்பிட்டு மிச்சம் வச்சதை நான் கொஞ்சம் எடுத்திருக்கேன், அவ்வளோதான். ஸோ பரிகாரம் என்பது அவர்கிட்ட மட்டும் எடுக்கலை, நிறைய நாலேஜ் நமக்குள்ளே இருக்குல்ல, தேடுவோமா இல்லையா, மனிதன் பிரயாணத்தில் நிறையா இருக்குது. அது மாதிரி போகிற போக்கில் ஒவ்வொரு பரிகாரம் வந்துக்கிட்டே இருக்கும், அதை சொல்லிக்கிட்டே இருக்கும், நல்லாவும் இருக்குது. அதுக்கப்புறம் பம்பரம் அப்படின்ட்டு பார்த்துக்கிட்டோம்னாலே குழந்தைகள் எல்லாமே விளையாடக்கூடிய ஒரு பொருள் அப்படின்றத நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஆனால் நீங்கள் பம்பரத்தையும் உடைச்சி பரிகாரம் செய்யலாம் அப்படின்றத சொல்லியிருக்கீங்க இல்லையா, அது எப்படி, அதை கொஞ்சம் சொல்லுங்கள். இப்போ குருங்கிறது பம்பரம், குருங்கிறது மரம், குருங்கிறது உட்டு, ராகுங்கிறது சாட்டை, சாட்டையா ராகுங்கிறது ஒரு சாட்டை மாதிரி இருக்கா. அப்போ ஒரு ஜாதகத்தில் குரு 8ஆம் இடத்தில் இருந்து அது மேலே ராகு வரும் பொழுது அவங்களுக்கு அந்த குருவினால் வரக்கூடிய பாதிப்பு அவங்களுக்கு அதிகமாக வரும். அப்போ அவங்களுக்கு பம்பரம் உடைக்கிறது ஒரு பரிகாரம். ராகுங்கிறது சாட்டை, குருங்கிறது அந்த குருங்கிறது உட்டு, உட்டில் செஞ்ச பம்பரம். ஸோ அதை சுற்றி உடைக்கிறது, அதெல்லாம் ஒரு பரிகாரம். ஸோ இது எல்லாருக்கும் பொருந்தாது. அந்த ஜாதகத்தில் அது என்ன நட்சத்திரத்தில் இருக்குது, அது எந்த பாவகத்தில் இருக்குது, அது எப்படி இயக்குனா ஜாதகர் தப்பிப்பார் அப்படிங்கிற லாஜிக்கெல்லாம் அதில் இருக்குது. அதாவது பாட்டு கேட்டெல்லாம் ஒருத்தரை சக்ஸஸ் பண்ண வச்சுருக்கோம், கடந்த இன்டர்வியூவில் கூட அதை நான் சொல்லியிருப்பேன், அது சான்றாகவே சொல்கிறேன். அவர் சவுதி அரேபியாவில் இருந்தார், பேர் ராஜேஷ்னு பேர், இதே சென்னை நேரு ஸ்டேடியம் பக்கத்தில் வீடு, சவுதி அரேபியாவில் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் படித்தவர். அவர் யூகே ட்ரை பண்ணுறாரு, லாக்டவுன் நேரத்தில் வேர்ல்டே லாக்டவுனு, அவர் யூகே ட்ரை பண்ணுறாரு 2வது லாக்டவுனில். ட்ரை பண்ணும் பொழுது அவருக்கு நான் ஒரு பாட்டு சொல்கிறேன், வருஷம் 16ங்கிற படத்தில் இந்த பாடல் கேட்டுட்டு இன்டர்வியூ அட்டன் பண்ணுங்கன்னு. இது வருஷம் 16 படத்தில் அந்த பாட்டு கேட்டு நான் இன்டர்வியூ போகலாமா? அவருடைய ஜாதகத்தில் சந்திரன் மீது ராகு, சந்திரன் மனோகாரகன், ராகு பதட்டம், சந்திரன் மனசு, சந்திரன் தான் சோலை. அப்போ அது சுக்கரனுடைய வீட்டில் இருக்குது, சுக்கரன் தான் ஃப்ரூட்ஸு, சந்திரன் நீர் தத்துவம், ஃப்ரூட்ஸ்குள்ளே நீர் இருக்கா. அப்போ நான் அவருக்கு என்ன சொல்லியிருந்தேன்னா, பழமுதிர் சோலை எனக்காகத்தான் பாட்டு கேட்டு போங்கன்னு. ஏன்னா சர்ப்பதோஷத்தை கண்ட்ரோல் பண்ணுறது அசாவேரி ராகம். இது இசைக்கலைஞர்களுக்கும் கர்நாடக சங்கீத பெரிய ஜாம்பவான்களுக்கும் ஜோதிடத்தில் மிகப்பெரிய ஜாம்பவான்களுக்கு இது தெரியும். பரிகாரங்கிறது ஒரு ரூட் இல்லை. அன்றைக்கி அவருக்கு அதை சொன்னோம், அதே பரிகாரத்தை இன்னொரு சொல்ல முடியாது. அவர் அன்றைக்கி அந்த அந்த ஜாதகத்தில் அந்த சிச்சுவேஷனில் அந்த சந்திரனுடைய டிகிரியை ராகு நெருக்கும்போது சந்திரன் தான் இடமாற்றம், ராகு தூக்கி வீசுறது, ராகு நாடு கடத்தப்படுதல் ராகு. அப்போ அவருக்கு ஈஸியாக போகிறதுக்கு இந்த பாட்டு கேட்டு போங்க, இன்டர்வியூ சலனம் இல்லாமல் போகிறதுக்கு. சர்ப்பதோஷத்தை கண்ட்ரோல் பண்ணோம், சர்ப்பம்னா பயம், சலனம் அப்படின்னு அர்த்தம், அதுக்கு சொன்னோம். So, if you have a route, you can't get அந்த நேரத்துல என்ன வருமோ அது கண்டிப்பா வரும். திருமண முகூர்த்த நேரத்துல கர்நாடக வித்வான்களை கூப்பிட்டு கேளுங்க. ஆனந்த பைரவி ராகம் தான் வாசிப்பாங்க. தாலி கட்ட போறதுக்கு முன்னாடி. ஏனா ஆனந்த பைரவி ராகம் செவ்வாய் தோஷத்தை கண்ட்ரோல் பண்ணும். blood pressure-ஐ கண்ட்ரோல் பண்ணும். டயாபெட்டிக்கு எல்லாம் பரிகாரம் இருக்கு. வீணை அந்த நாதம் கேட்கும் பொழுது, வீணை இசைக்கும் பொழுது வயிற்று வலி குணமாகும். அந்த வீணையினுடைய நாதம் இருக்கு இல்லையா? அது வந்து நம்ம வயிற்று வலியை குணப்படுத்தும். ஒவ்வொரு அதாவது அண்டத்தில் இருப்பதே பிண்டத்தில் இருக்கிறது. வெளியில் இருக்கிறதே இந்த உடம்புக்குள்ள இருக்கு. இப்போ ஒரு ஹேமர் யூஸ் பண்ணுறாங்க இந்த இடத்துல. ஒரு ட்ரில்லிங் மிஷின் யூஸ் பண்ணுறாங்க. ஒரு கிட்டத்தட்ட ஒரு 10-20 பவுண்டு ட்ரில்லிங் மிஷின் யூஸ் பண்ணுறாங்க. உங்களால் தாங்க முடியுமா? அது சத்தம் ஓவர் சவுண்டாக இருக்கா இல்லையா? பாடலும் இசையும் சத்தம் தானே. அந்த சத்தம் மட்டும் டிஸ்டர்ப் பண்ணுது, இந்த சத்தம் மட்டும் ஏன் உங்களை சாந்தப்படுத்துது? ஒருத்தர் புல்லாங்குழல் வாசிச்சா இன்னும் கொஞ்சம் நேரம் வாசின்னு சொல்கிறோமா இல்லையா? இன்னும் கொஞ்சம் வாசிங்க, இந்த பாட்டு நல்லாயிருக்கு, இந்த பாட்டை திருப்பி போடுங்க, கேட்குறோமா இல்லையா? அப்போ இசையால் எதையும் வசம் செய்ய முடியும். பழைய பாடலே இருக்குது, இசையால் வசம் செய்யாதார் யார் இருக்கான்னு ஒரு பாட்டே இருக்குது. வசமாகாதார் யார் அப்படின்னு பாட்டே இருக்கா இல்லையா? நவகிரகங்களில் ராகு எது வராது? 7 சப்த சுரங்கள் 7 ராகு எதுங்கிறது ஷேடோ நிழல், அது சேர்த்தா 9. மொத்த சுரங்களை எத்தனை சுரம்? 7 சுரம் தானே இருக்குது. ரொம்பவே சிறப்பாக சொன்னீங்க. அதே மாதிரி கடந்த முறை நீங்கள் சொல்லியிருந்தீங்க, ஒருத்தவங்களோட மொபைல் நம்பரை வச்சே நம்ம வந்து துல்லியமாக ஜாதகம் சொல்லிடலாம், ஜோதிடம் சொல்லிடலாம் அப்படின்றத சொல்லியிருந்தீங்க இல்லையா? இதே மாதிரி வேறு ஏதாச்சும் டிஃப்ரெண்ட்டாக வந்து சொல்ல முடியுமா? நிறைய இருக்குமா, நிறைய ஏகப்பட்ட விஷயம் இருக்குது. ஒரு விஷயம் மட்டும் இல்லை. இப்போ ஓடிட்டு இருக்க பிளானட்ஸ், இப்போ இருக்கக்கூடிய ஆளும் கிரகம்னு பேர். இப்போ இருக்கக்கூடிய கிரகம் ஆளும் கிரகம். அந்த ஆளும் கிரகத்தை வச்சு அவங்களுக்கு பலன் சொல்லலாம். இப்போ இன்றைக்குள்ள ஜாதகத்தை வச்சு உங்களுக்கு பலன்னு சொல்லலாம். இப்போ நம்ம தொழில்நுட்ப கலைஞர் ஐயா இருக்கார் இல்லையா, ஒரு ஒளிப்பதிவாளர் ஐயா, அவருடைய ஜாதகத்தை வச்சு உங்களுக்கு பலன்னு சொல்லலாம். இப்போ இந்த இடத்துல அவர் இருக்கார்ல, இந்த பிரபஞ்சம் நம்மள எல்லாத்தையும் கனெக்ட் பண்ணியிருக்குல்ல. அப்போ அவருடைய ஜாதகத்துக்கும் என் ஜாதகத்துக்கும் தொடர்பு இல்லாமல் வர முடியாது. அவருடைய ஜாதகத்தை வாங்கி பார்த்தீங்கன்னா என்னுடைய கிரகநிலை அங்கே இருக்கும். ஒரே ஜாதகத்தை வச்சு வகுப்படுக்கும்போது, நான் கோயம்புத்தூரில் வகுப்படுத்திட்டு இருக்கேன், ஸ்ரீ ஜோதிட பீடம்னு ஏற்கனவே யூடியூப் சேனலில் 2018 செப்டம்பர்லேருந்து பேசிகிட்டு இருக்கேன். அதில் நிறையா கருத்தரங்குகளில் பேசினது, நிறையா அந்த வித்தியாசமான பரிகார முறை எல்லாம் அதில் சொல்லியிருக்கேன். நான் இன்றைக்கி தான் நம்ம ஆதன் மீடியாவுக்கு வந்திருக்கிறேன். நான் 2018லேருந்து கற்றுக்கிட்டு இருக்கேன். யாரும் என்னை கபடி கூட இல்லை, இந்த ஆதன் மீடியா தான் என்னை வெளியில் கொண்டு வந்திருக்காங்க. அவங்களுக்கு தான் நான் கோடான கோடி நன்றி செலுத்த கடமைப்பட்டிருக்கேன். அப்போ நாங்கள் வகுப்படுத்திக்கிட்டு இருக்கிற காலகட்டங்களில் ஒரே ஜாதகம் 17 பேருக்கு பலன் சொன்னேன். ஒரே ஜாதகம், அவங்க வீடு லொக்கேஷன் எப்படி இருக்கும், இவங்க வீடு லொக்கேஷன் எப்படி இருக்கும், கிரகங்களுக்கு பேர் இருக்கு இல்லையா? அப்போ உதாரணமாக ஒரு ஜாதகத்தில் இப்போ உங்களுடைய பேர் என்னதாகி ரம்யா, சரி உங்களுடைய பேர் வந்து நீங்கள் வேறு ஒரு பேர் சொன்னீங்க, துர்காதேவின்னு சொன்னீங்க. இங்கே செவ்வாய் ராகு தொடர்பு இல்லாமல் துர்காதேவின்னு வராது. உங்கள் ஜாதகத்தில் இங்கே சுக்கிரன் பலமாக இருக்கணும், அல்லது செவ்வாய் பலமாக 2 பேர் இருக்கணும். இல்லாமல் நான் இந்த இடத்துல அமர முடியாது, இல்லைன்னா நான் இந்த இடத்துல அமர முடியாது. புரியுதுங்களா? இது ஒரு ஜாதகத்தை வச்சு எல்லாருக்கும் சொல்லலாம். இப்போ ஒரு ஜாதகத்தை வச்சுக்கிட்டு ரோட்டில் போகிறவரை கூப்பிட்டு, இப்போ உங்கள் ஜாதகத்தை வச்சு ரோட்டில் போகிறவரை கூப்பிட்டு அவர் பேரை மட்டும் கேட்டால் போதும். அந்த பேருக்கான கிரகத்தை லக்கணமாக வச்சுக்கிட்டு உங்களுக்கு பூரா பலன்னு சொல்லலாம், அவருக்கும் பலன்னு சொல்லலாம். அப்போ யார் ஜாதகத்தையும் சொல்ல முடியும். இது ஒரு அதிசயம் அல்ல, இது ஒரு பயிற்சி தான். இது வந்து முழுக்க ஒரே ஜாதகம். இப்போ ஒரு விபத்து நடக்குது, இப்போ ஒரு எர்த்துக்குவேக்கே நடக்குது, இப்போ உதாரணமாக சுனாமியில் நிறைய பேர் இறந்தாங்க. அந்த அந்த இந்த கூட்டத்தில் அவங்க மரணம் அடையணுங்கிறது ஆல்ரெடி ஃபிக்ஸடு. இறைவன் பொல்லாதவன், கொடியவன், நல்லவன். இறைவனே பொல்லாதவன், இறைவனே கொடியவன், இறைவனே நல்லவன், ஒன்றா இணைச்சி காலி பண்ணுறது அவர் தான். அவருடைய திட்டமிடாமல் எதுவுமே இங்கே நடக்காது. இப்போ நான் ஒருத்தருக்கு பலன் சொல்ல முடியலைன்னா அவருடைய சத்கர்மா, அவருடைய கர்மா என்னை தடுக்குகிறதுன்ற அர்த்தம். அதே கட்டம் தான், அதே 12 ராசி தான், அதே 9 கிரகங்கள் தான். கண்டிப்பாக செயல்பாடு மாறிக்கிட்டே இருக்கும். இன்றைக்கி அது சொல்லக்கூடாதுன்னா இறைவன் அனுமதிக்கலைன்னு அர்த்தம். நீங்கள் ஒரு வேளை சாப்பிட்றீங்க அப்படின்னா அந்த சாப்பாட்டு அரிசியில் இறைவன் யார் பேருக்கு இது எழுதி வைத்திருக்கிறானோ அவர்கள் மட்டும்தான் உணவருந்துகிறார்கள்னு இஸ்லாம் மார்க்கம் சொல்கிறது. அது உண்மை, எல்லா மார்க்கமும் நல்லதை தான் சொல்லுது. சரிங்களா? அதனால் அது சொல்ல முடியும். பரிகாரம் இதெல்லாம் வித்தியாசமான முறைகள் நிறையா இருக்குது. அதான் ஒரு ஜாதகத்தை வாங்கிட்டு 10 பேருக்கு சொல்கிறது, அந்த மாதிரி சொல்கிறது. அப்புறம் உங்கள் பேரை மட்டும் கேட்டுட்டு பலனை சொல்லிக்கிட்டு போகிறது. கிரெடிட் கார்டுக்குன்னே பரிகாரம் இருக்குது தாயி, கிரெடிட் கார்டு தோஷத்துக்குன்னே பரிகாரம் இருக்குது. அது எப்படி கட்டுறது, அதுக்கு என்ன பரிகாரம் செய்யணும், இதெல்லாம் இருக்குது. ரொம்பவே தெளிவான முறையில சொன்னீங்க. அதே மாதிரி இப்போ வந்து நியூமராலஜி அப்படினு நம்ம எடுத்துக்கிட்டனாலே நிறைய பேருக்கு அதுல வந்து சந்தேகங்கள் இருக்கும் இல்லையா? நியூமராலஜி பத்தி கொஞ்சம் விளக்கமா நம்மளுடைய மக்களுக்கு சொல்லுங்க. நான் நியூமராலஜியும் ஜாதகத்தையும் இணைச்சிடுவேன். இந்த பிறந்த நேரத்தை வச்சுக்கிட்டே பலன் சொல்றது. இப்போ உதாரணமா 20ல இருந்து 25 நிமிஷத்துக்குள்ள பிறந்தவங்க தான் நிறைய கலைத்துறையில இருக்காங்க. 20ல இருந்து 25 நிமிடத்துக்குள்ள பிறந்தவர்கள். சோ இப்படி சொல்லலாம். இது பிறந்த நேரத்தை வச்சு சொல்லலாம். சொல்லாமலாம் இல்ல. அது ஒரு அது நியூமராலஜி வந்து நான் வேற ஸ்டைல்ல பார்க்கறேன். அவங்க பிறந்த நேரத்தை சரி செய்யிறதுக்கும் அந்த ஜாதகத்தை சரி செய்யிறதுக்கும் அந்த நியூமராலஜி தேதிக்கான கிரகம் ஜாதகத்துல நல்லா இருக்கணும். இப்போ உதாரணமா ஒருத்தர் வந்து 24ஆம் தேதி பிறந்திருக்காரு அப்படினா நாளை 2ஐயும் கூட்டினா 6. அங்க சுக்கிரன் அவருக்கு பலமா இருக்கணும். பலமா இருந்தா ஜாதகர் ஜெயிப்பார். இல்லனா கஷ்டம். இப்போ ஒருத்தர் தியகலம் பிறக்கறாரு அப்படினா அந்த ஜாதகத்துல சந்திரன் பலமா இருக்கணும். பிறந்த கிழமைநாதன் கெட்டு போட்டா ஜாதகமே வேஸ்ட். அந்த சந்திரன் போய் நீசமா இருக்காரு, கெட்டு போயிட்டாரு, திதிசூனி வீட்டில் இருக்காருன்னா அதுக்கு வந்து பாதிப்பு அதிகம். ஸோ இந்த மாதிரி சொல்லலாம். நியூமராலஜியும் நான் ஜாதகத்தை இணைச்சு சொல்றேன். அது எப்படி டெஃபினேஷன் கொடுக்குறது இல்லை, அடுத்த இடம் வேணா போர்டில் போட்டு அதை எக்ஸ்பிளைன் பண்ணலாம். இவ்வளவு நேரம் பிரபல ஜோதிடர் விஜய் பண்டிட் அவங்க கிட்ட நம்ம நிறைய விஷயங்கள் ஜோதிடம் சார்ந்து கேட்டோம். அது மட்டும் இல்லாமல் பரிகாரங்கள் குறித்து அவங்க நிறைய விஷயங்கள், நமக்கு தெரியாத நிறைய விஷயங்கள் சொன்னாங்க. உங்களுக்கும் இதில் ஏதாவது சந்தேகம் இருந்துச்சுன்னா நம்மளோட வீடியோக்கு கீழே கமெண்ட்ல நீங்கள் வந்து சொன்னாவே போதும். அதையும் அடுத்த வார இன்டர்வியூவில் நம்ம ஐயா கிட்ட கேட்டு நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கலாம். இத்துடன் இந்த நிகழ்ச்சி முடிகிறது. அண்டில் தென் டாடா பை பை ஃப்ரம் ரம்யா ஆஷோ.